ஃபஸ்ட்டு ஏடிஎம் கார்டெலாம் இந்த மேக்னட்டிக் ஸ்ட்ரிப்போடு வரும். இது பாதுகாப்பு குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சிப்போடு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போது இந்த சிப்போடு இன்ட்ரடியூஸ் பண்ணதுலையே அட்வான்ஸாக வர கார்டுகளில் இந்த வைஃபை சிம்பிள் இருக்குது, இதை பே வேவ் கார்டு அப்படின்வாங்க. இல்லை நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதே அளவுக்கு பாதுகாப்பு குறைவும் இருக்குது, அதனால் ஆபத்தும் இருக்குது. அது என்ன அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். பல தனியார் வங்கிகள் கொண்டு வர டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளில் இந்த வைஃபை சிம்பிள் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி கார்டுகளில் நம்ம ஸ்வைப் பண்ணுவோம் இல்லைனா இன்சர்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி கார்டுகளில் அது ரெண்டுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் டேப் பண்ணால் மட்டும் போதும், உங்களோட பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இந்த ஃபீச்சருக்காக தான் இந்த மாதிரியான கார்டுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ வைரலாக பரவச்சு, அதில் இதே மாதிரி கார்டை யூஸ் பண்ணி ஒரு மிஷினில் பின் இல்லாமல் பணம் எடுக்க முடியும், அதனால் ஆபத்து இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அப்படி தெரிஞ்சுக்கும் போது இந்த கார்டை உருவாக்குறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி கார்டு எடுத்துகிட்டு போய் நம்ம கடைக்காரங்க கிட்டே கொடுக்குறோன்னா அவங்க தான் ஸ்வைப் பண்ணுவாங்க இல்லை இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கையை விட்டு கார்டு வெளியே போகுது, அந்த நேரத்தில் வந்து எதனா நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, அது ஆபத்து அப்படின்னா இந்த கார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கையிலே நீங்களே டேப் பண்ணலாம். இந்த ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தான் இந்த கார்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் எல்லாமே சரி, ஆனால் பிரச்சனை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. இந்த கார்டுகளை பயன்படுத்தி நீங்கள் 2000 ரூபாய் வரைக்கும் பின் இல்லாமல் பொருட்களை வாங்க முடியும், பரிவர்த்தனை செய்ய முடியும். அதாவது இந்த கார்டை நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மளிகை கடையில் பொருள் 2000 ரூபாய்க்குள்ளே வாங்குறேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் அந்த மிஷின் கிட்டே கொண்டு போயிட்டு கொண்டு வந்தால் மட்டும் போதும், பின் போட தேவை கிடையாது. இதை வங்கிகள் சேவை வசதி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் இதை அப்படியே பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன். ஏன் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கார்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய பர்ஸ் தொலைஞ்சு போகுதுன்னா அதுக்குள்ளே இந்த கார்டு இருக்குன்னா திருடினவங்க பின்னே இல்லாமல் 2000 ரூபாய்க்குள்ளே இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா இந்த கார்டு என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் போதும், மிஷினை கிட்ட கொண்டு வந்து பணம் எடுக்க முடியும். இது ஏன் இப்படி இருக்குது, இதில் என்ன செக்யூரிட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பேங்க்கை காண்டாக்ட் பண்ணேன், அவங்ககிட்ட வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணேன். என்னோடய கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா, நீங்கள் இந்த பேவேவ் கார்டை மிஷினுக்கிட்ட 4 சென்டிமீட்டர் கிட்ட கொண்டு போனால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், இது எங்களோட செக்யூரிட்டி பர்பஸ் அப்படின்னாங்க. இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் கார்டு தொலைஞ்சு போயிட்டால் கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்கள் கார்டை பிளாக் பண்ணலாம், அப்படி பிளாக் பண்ணுறது மூலியமாகவும் பணத்தை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன பதில் எனக்கு ஏன் திருப்தியாக இல்லை அப்படின்னா, சென்னை சப்அர்பன் ட்ரெயின்லேயோ இல்லை ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லேயோ 4 சென்டிமீட்டர் அப்படின்றது ரொம்ப பெரிய தூரம் கிடையாது. ஒருத்தர்கிட்ட ஒரு மிஷினில் 2000 ரூபாய் எடுக்க முடியும்னா, அந்த ரோடுக்குள்ளே நான் ட்ராவல் பண்ணிட்டு வெளியே வந்தேன்னா என்னால் எவ்வளோ எடுக்க முடியும். கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி நான் கார்டை பிளாக் பண்ணுறதுக்கு, நான் தொலைஞ்சு போயிடுச்சுன்றது ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி பிளாக் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 10-15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே சென்னையை ஒரு கடையை தேடி பிடிச்சி 2000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். இன்னும் ஒரு கேள்வி இருந்தது, இந்த மிஷினை யார் யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னா, பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கெலாம் இந்த மிஷின் கொடுக்கலாம். ஸோ மிஸ்யூஸ் பண்ணால் கூட யார் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றது கண்டுபிடிச்சி நம்மளால் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னாங்க. அதுக்கான பதில், கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்றதுனால மட்டும் அவங்க தப்பு பண்ணாமல் இருப்பாங்களா, அப்படி இல்லைனா திருடன் கார்டை கொண்டு வந்து டேப் பண்ணிட்டு போகிறானா, அதுக்கு அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார், இதுக்கு அவங்க யோசிக்கணும்ல. எனக்கு ஏன் இதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னும் பொழுது, நம்ம பலர் சந்திச்சிருக்க காமனான பிரச்சனை தான், நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை போடுவோம், ஆனால் மிஷினில் டிக்ளைன் வரும், அமௌண்ட் வந்து நமக்கு மெசேஜில் டெபிட்டட் அப்படின்னு வரும். பேங்க்கு கேட்டால் கடைக்காரனை கேளுன்னு சொல்லுவாங்க, கடைக்காரனை கேட்டால் பேங்க்கு கேளுன்னுவாங்க. சில நேரத்தில் வந்து காசு திரும்பி வந்துடும், ஆனால் பல நேரத்தில் வராது. நிறைய பேர் வந்து காமனாக சந்திச்சிருக்க ஒரு பிரச்சனை தான். நம்ம பின்னு போட்டு கண்ணு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை நடக்குது, பேங்க் அதை எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா, நம்மளோட கண்ட்ரோலை விட்டு அவுட்டாக இருக்கிற ஒரு விஷயத்தை பேங்க் எப்படி டீல் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணணும். எனக்கு ஏன் இது இன்னும் பாதுகாப்பு குறைவு அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா, June 2018 ஒய்ஃபோட டெபிட் கார்டை ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போய் ஏடிஎம்ல ஸ்வைப் பண்ணுறாரு, காசு வெளியே வரல ஆனால் டெபிட்டடுன்னு மெசேஜ் மட்டும் வருது. பேங்க்கில் போய் கேட்கும் போது ஒய்ஃபாகவே இருந்தாலும் ஹஸ்பண்ட் அதை யூஸ் பண்ணது தப்பு, பின் நம்பர் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது தப்பு, உங்களுக்கு காசு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு எஸ்பிஐ பேங்க் சொல்கிறாங்க, இதை கோர்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பின் அப்படின்றது என் பணத்தை பாதுகாக்கிறதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு எண். அப்படி எண்ணே இல்லாத இந்த கார்டில் என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போ வேறு யாருனா எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்க் இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணுவாங்க? 24 மணி நேரமும் நான் கார்டை இப்படி வச்சு பாதுகாக்க முடியுமா? இன்னொரு ஒரு கேள்வி, மேலை நாடுகள் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, 2016 லண்டனில் இந்த டெய்லி மெயில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் 2015 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம் கார்டினால் நடக்கிற ஃப்ராட் 5,61,500 யூரோஸாக இருந்திருக்கு. இது வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 29 லேக் யூரோஸ், 4 மடங்கு கிட்ட அதிகரிச்சிருக்கு ஏடிஎம் கார்டினால் நடக்கிற மோசடி. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த டெய்லி மெயில் ஃபெயிலியர் அப்படின்னு அறிவிச்சாங்க. லேட்டர் அவங்க இந்த வைஃபை டேப்பிங்கை வந்து ஃபோனில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபோனை கிட்ட கொண்டு போனால் பணம் டிரான்சாக்ஷன் ஆகிற மாதிரி, அப்போ கூட ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை பேட்டனோ போட்டால் தான் பணம் டிரான்சாக்ஷன் ஆகும்.
அப்போ கூட எல்லாரோட செக்யூரிட்டியும் அவங்கவுங்க கையில் இருந்தது. அப்போ இந்த மாதிரியான கார்டுகள் தப்பு அப்படின்னா இது தப்பு கிடையாது, இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் ஒரு ரூபாய் ஆனாலும் பின் போடாமல் பணம் எடுக்க முடியும் அப்படின்னா அது என் கண்ட்ரோலில் விட்டு தள்ளி போகுது. என் கண்ட்ரோலில் விட்டு அது தள்ளி போகுது அப்படின்னால அது எனக்கு சேஃபாக இல்லாத ஒரு விஷயம்தான். இது ஒரு எமர்ஜிங்கான கார்ட்ஸ், இப்போ தான் வந்து நிறைய பேங்க்குகள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதே மாதிரியான மெத்தடில் இந்த கார்டுகள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன ஆபத்துகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.